ஹே ஹலோ காய்ஸ், நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்றைக்கி நான் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் எந்த கால்ஸும் கொடுக்க முடியல. ஸோ நம்ம வந்துட்டு டேரெக்டாக இன்றைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரைடே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுலேயே நம்ம வந்துட்டு கிளியராக சொல்லிட்டோம். மண்டே வந்துட்டு மார்க்கெட் ஒரு கேப் அப் தான் ஆக போகிறாங்க, ஏன்னா எச்டிஎக்ஸ் நிஃப்டி உங்களுக்கு பாசிட்டிவ் தான் காட்டுறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கேப் அப் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் அந்த கேப் அப்புக்கு அப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு செல்லிங் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அண்ட் எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருந்துச்சு நிஃப்டிலேருந்து, நல்ல ஒரு கேப் அப்னே சொல்லலாம், ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்தாங்க. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டுமே இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டிலேருந்து எக்ஸ்பெஷலி நம்மளால் பார்க்க முடிஞ்சு. பட் பேங்க் நிஃப்டி வந்துட்டு மோஸ்ட் அவங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆனாங்க. ஃப்ளாட்டான ஓப்பனிங்லேருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு பேங்க் நிஃப்டிலேருந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா நிஃப்டியோட 30 மினிட் சார்ட், உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். மேலேருந்து நல்ல ஒரு ட்ரெயின் வராங்க, அந்த கீழேருந்து நல்ல ஒரு ட்ரெயின் வராங்க. ஓவராலாக பார்க்கணும் ஒரு அப்சைட் சேனல் பட்டன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்சைட் சேனல் பட்டனாலே ஜென்ரல் தியரி என்னன்னா டவுன் சைடில் தான் உடப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் டவுன் சைடில் தான் உடச்சிருக்காங்க. இந்த பாஸ்ட்டில் பார்க்கணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் டவுன் சைடில் தான் உடச்சிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி இந்த டைமும் வந்துட்டு டவுன் சைடில் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் அப்படி டவுன் சைடில் உடச்சாங்க அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான விஷயமாக இருக்கும். ஐ திங்க் இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கேப் ஃபில்லிங் மோடில் தான் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஒரு சைட்வேஸ் ஆர் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் வந்து நம்மளால் பார்க்க முடியும் நிஃப்டிலேருந்து இந்த வீக் ஃபுல்லாகவே. ஸோ அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் நிஃப்டி வந்துட்டு ஒரு சைட்வேஸ் ஆர் வந்துட்டு ஒரு டவுன் சைடு சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒன்ஸ் வந்துட்டு ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுக்க முடியும். அந்த நாளைக்கு நிஃப்டி எப்படி எக்ஸ்பெஷலி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எச்எக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க. ஸோ இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா நாளை காலையில் வந்துட்டு ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டிலேருந்து. ஸோ நாளை காலையில் உங்களுக்கு வந்துட்டு கேப் அப் கொடுத்தாலுமே அந்த ட்ரெயின் பக்கத்தில் இருந்தாங்க, சப்போஸ் வந்து அந்த ட்ரெயினுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பை பொசிஷன்ஸ் இருக்காதிங்க, முக்கியமாக ரொம்ப பெரிய பொசிஷனல் ட்ரேட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கன்சாலிடேஷனில் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய லாசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ரீமியம் எரோஷனால். ஸோ நாளைக்கான நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிஃப்டி நாளைக்கு இங்கே இருக்கிற ரேஞ்சிலிருந்து டவுன் சைடில் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு இருக்கும், அதை இப்போ பிரேக் பண்ணுறாங்களோ 16,929 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 17,179 இருக்கும், அதை இப்போ பிரேக் பண்ணுறாங்களோ 17,258 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 17,304 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும்.